ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்டி குக்கிங் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆச்சி இடித்த சாம்பார் பொடி வச்சு ஒரு சூப்பரான சாம்பார் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆச்சி இடித்த சாம்பார் பொடி, இது 50 கிராம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 200 கிராம் துவரம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுடலாம். அடுத்து ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்த்துக்கலாம். 2 கேரட் சேர்த்துக்கலாம். 7 பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 2 கத்தரிக்காய் சேர்த்துக்கலாம். 1 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. காய்கறியை 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஆச்சி இடித்த சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். 1 சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்து வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 15-20 நிமிஷம் காய்கறி வேகட்டும். 20 நிமிஷம் ஆகிட்டு காய்கறி எல்லாம் வெந்து சாம்பார் ரெடி ஆகிட்டு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம சூப்பரான சாம்பார் ரெடி.